உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, தாவீது போன இடமெல்லாம் தேவன் அவனை காப்பாற்றினார். தேவன் உங்களையும் காப்பாற்றுவார், எங்க போனாலும் காப்பாற்றுவார், எந்த பிரச்சனையில இருந்தாலும் காப்பாற்றுவார், எந்த நெருக்கடியில் இருந்தாலும் காப்பாற்றுவார். தலைவலி ஃபீவர்னா தான் ஏசிக்கிட்ட போனோம், உயிரை குடிக்கிற வியாதினா அவரால் காப்பாற்ற முடியாது. தப்பான எண்ணம் இதெல்லாம் உங்களுக்கு, எந்த மாதிரி வியாதியாக இருந்தாலும், மனிதர்களுக்கு வரக்கூடிய எந்த மாதிரி வியாதியாக இருந்தாலும் இயேசுவால் உங்களை காப்பாற்ற முடியும். ஓகேங்களாங்க, அவருக்கு நிறைய பவர் இருக்கு, வல்லம் இருக்கு, அதிகாரம் இருக்கு. பூமியில் உள்ள அத்தனை இடங்களிலும் அவருக்கு அதிகாரம் இருக்கு, வல்லமை இருக்கு. நீங்கள் வணங்குகிற இயேசு என்ற பெயருக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. பௌர்ணமியோ அமாவாசையோ எதுவாக இருந்தாலும், வில்லி சூன்யமோ மந்திரமோ எதுவாக இருந்தாலும் இவருக்கு வல்லமை இருக்கு. ஓகேங்களாங்க, எக்கச்சக்க வல்லமை காப்பாற்ற முடியும், உங்களை எந்த நிலைமையில இருந்து கூட காப்பாற்ற முடியும். சரிங்களாங்க, நான் நல்லா படிக்கல, அட்லீஸ்ட் நான் ஃபாரின்காவது போய் சம்பாதிச்சிருக்கணும், அதுவும் பண்ணல, வறுமையில தான் இருக்கணும்ன்றீங்களா? தப்பான எண்ணம் மாத்திக்கோங்க. நீங்க நல்லா படிக்கலனாலும் பரவாயில்ல, ஃபாரினுக்கு போகலனாலும் பரவாயில்ல, கவர்மெண்ட் ஜாப்ல இல்லைனாலும் பரவாயில்ல, தேவன் பணத்தை கொடுத்துருவார், தேவன் செழிப்பை அனுப்புவார். இயேசுவால் உங்களை எல்லாவற்றிலும் இருந்து உங்களை காப்பாற்ற முடியும். இவ்வளவு அழிச்சிட்டேனே, இவ்வளவு போயிடுச்சு, என்னால யாரும் காப்பாற்ற முடியாது. ஐயோ, என் கணவரை யாரும் காப்பாற்ற முடியாதுங்க, என் பிள்ளைங்களை நான் தான் மோசமா வளர்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? நான் தான் இந்த பிள்ளைங்களை ஒழுங்கா வளர்க்கல அப்படின்னு நினைச்சு கவலைப்படுறீங்களா? தேவனால் காப்பாற்ற முடியும், தேவன் கிட்ட போய் ஜெபம் பண்ணுங்க. யாரெல்லாம் காப்பாற்ற முடியாது நினைக்கிறீங்களோ இயேசு கிட்ட ஒப்பு கொடுங்க, அவர் வந்து உங்க அவங்களை காப்பாற்றி கொடுப்பார், உங்க வாழ்க்கைய காப்பாற்றி கொடுப்பார். சரிங்களாங்க, ஒரு விதவை அடுத்த நாளுக்குள்ள பணத்தை கடன்காரனுக்கு கொடுத்துடுறா, அவளுக்கு எந்த லாட்ரியும் அடிக்கலைங்க, லாட்ரிலாம் அடிக்கல, அரசன் பணம் கொடுக்கல, அந்த நாட்டு பணம் கொடுக்கல, ஒரு பணம் படைத்தவர்களும் அவளுக்கு பணம் கொடுக்கல. அப்ப எப்படி ஒரே நாள்ல பணம் அவளை சம்பாதிச்சா? அவ இருந்ததே கிராமம் தானே, எப்படி அவளுக்கு பணம் அவளை வந்துச்சு? தேவன் கொடுத்தார், தேவன் காப்பாற்றினார். ஐயோ, நான் வாங்கி வச்ச கடன் எல்லாம் அடைக்க முடியுமா? எத்தனை பேர் கவலைப்படுறீங்க, நான் வாங்குற சம்பளமோ அந்த கடனுடைய இதோ எப்படிங்க அடைக்க முடியும் அப்படின்னு கவலைப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க, தேவன் பெரியவர், உங்க கடனை எப்படி அடைக்கிறதுன்னு அவருக்கு தெரியும். ஆனா அவர்கிட்ட போய் நீங்க உட்காரணும், பாதத்துல உட்காரணும், பேசுங்க. ஈஸி தாங்க, பிரேயர் எடுத்து ரொம்ப ஈஸி, பேசுங்க. ஏசு உங்க அருகில் இருக்கார், பேசுங்க. சரிங்களா, துடிச்சு ஒரு பாட்டு பாடிட்டு பேச ஆரம்பிச்சிருங்க. ஏசான் துதிகளின் மத்தியில் வாசம் செய்வார், காப்பாற்ற முடியும். அவ்வளவுதான், உங்ககிட்ட அதான் சொல்றாரு, காப்பாற்ற முடியும். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் உங்களை காப்பாற்றுவார். ஓகேங்களாங்க, ராஜாவே சொல்றாரு, ஐயோ தானியேல், நான் தான்ப்பா இந்த சட்டத்தை இயற்றினேன், என்னாலேயே உன்னை காப்பாற்ற முடியாதுப்பா, இந்த சட்டத்தை உடைக்க முடியாது, அத்தனை மந்திரிகளும் சைன் பண்ணணும், இந்த சட்டம் செல்லாதுன்னா அவங்களாம் யாருமே சைன் பண்ண வரமாட்டேங்கிறாங்க, நான் என்ன பண்றது அப்படின்னு ராஜா புலம்புறாரு. ராஜா கஷ்டப்படுறாரு, உன்னை நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை காப்பாற்றுவார் அப்படின்னு ராஜாவே முடிவை சொல்லிடுறாரு. அந்த தானியல் பயப்படவே இல்லைங்க, தானியல் தைரியமா போனான். தானியல் ராஜாவெல்லாம் நம்மள, யாரையும் நம்பல, தேவனை நம்புனா. ஓ சிங்கதானே, தேவனுக்கு சிங்கமும் ஒண்ணுதான், அண்ணாயும் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதான், கொசுவும் ஒண்ணுதான், அவர் எந்த மிருக கிட்ட இருந்து காப்பாத்துவார் அப்படின்னு நினைச்சு தைரியமா உள்ள போயிட்டான். தேவன் வந்து சிங்கத்தின் வாயை அடைத்தாருன்னு போட்டிருக்கு, ஆனா நான் சொல்றேன், சிங்கத்தின் நாலு கால்களையும் கூட அவர் கட்டி வச்சுட்டாரு, நாலு கால்களையும் கட்டி வச்சாரு, வாயையும் கட்டி வச்சிட்டாரு. தேவன் காப்பாத்தினார், சிங்கக்கேவியா இருந்தா என்ன, அக்கினி சூளையா இருந்தா என்ன,
செங்கடலா இருந்தால் என்ன, தேவன் உங்களை காப்பாற்றுவார். நீங்க போற இடத்தில் எல்லாம் பாதுகாப்பு காப்பாற்றுவார். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அங்கு பிதாவே, உங்க பிள்ளைங்க உங்க வல்லம் எப்பா இருக்கணும், உங்களுக்கு எவ்வளவு வல்லமை இருக்கு அது உங்க பிள்ளைங்க பார்க்கணும். எந்த இடத்துக்கு போனாலும் உங்க வல்லமையோ உங்க பிள்ளைங்க பார்க்கணும். சர்ச்சில் மட்டும் தேவனுடைய வல்லமை பார்க்கக்கூடாது. உங்கள் பிள்ளைங்க எங்கெல்லாம் இன்றைக்கி போகிறாங்களோ உங்கள் வல்லமையை பார்க்கணும், உங்களை உணரணும். நீங்கள் போகிற இடம் எல்லாம் காப்பாற்றுறீங்க. நன்றி அப்பா. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் இல்லை. ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன், ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்கள ரத்த கோடிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் இருக்குங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் தலைவுகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் சரியாக்குவதாக. மரணப்படுக்கைகள், கேன்சர் போன்ற வியாதிகள் சரியாக்குவதாக. ஜீவ புஸ்தகத்துல எங்க பேரை எழுதி வைங்கப்பா. எழுதி வச்சாதான் நாங்க புதிய பூமிக்குள்ள போக முடியும். கிறுக்கி போட்டுடாதீங்க, நரகத்துல போட்டுட்டீங்க. சாமி உமக்கு நன்றி. அந்த ஒரு நொடி நீங்க எப்ப வரப்போறீங்க காத்துட்டு இருக்கோம். நீங்க வரணும்பா, பிளீஸ்பா. இந்த உலகத்துல எல்லாமே ஆயத்தமா இருக்கு. அந்த கிறிஸ்து ஆட்சிக்கு 666 முத்திரை ரெடியா இருக்கு. 666 அந்த முத்திரை ரெடியா இருக்கு. பயோசிப் என்ற வடிவம் மூலமா நீங்க எப்ப வருவீங்க எங்களை? நீங்க வரும்போது கூட்டிட்டு போயிருங்க. அப்ப சுத்தமா வச்சுக்கோங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கணும். நாளைக்கு பார்க்கலாம்.